ஹலோ எவ்ரிவான், இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் யூடியூப் வீடியோ. இதில் வந்து நான் என்னோடய ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் வீடியோவில். ஸோ நம்மளோட சேனல் பேர் வந்து நம்ம நெக்ஸ்ட் டோர். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து நீங்கள் டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு. ஸோ ஹவு ஐ ஏர்ன்ட் மை ஃபர்ஸ்ட் $50. நான் வந்து இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால நான் இது நிறைய பேருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில் ஐ வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஸோ நான் இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி எப்படி எப்படிலாம் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராசஸ் பண்ணுறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஃப்ரீலான்சிங்னு இருக்குல்ல, இப்போ நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க, இல்லை நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரா மணி தேவைப்படுது, அந்த மாதிரி இருக்கவங்க நிறைய சர்ச் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது, இந்த ஆன்லைன் ஸ்கேம்ஸ். எப்படின்னா இந்த மாதிரி ஜாப் கொடுக்குறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணுங்கள், அந்த மாதிரி நிறைய நடக்குது. நானே வந்து ஒரு 2-3 இதில் ஏமாந்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரிலாம் ஏமாறாமல், இது ஒரு ரொம்ப லெஜிட் ஆப், ரொம்ப ட்ரஸ்டடாக இருக்கும், ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆப் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ஸோ அந்த ஆப் பேர் வந்து அப்வொர்க். ஸோ அந்த அப்வொர்க்கில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ளே ஸ்டோர் இல்லை ஆப் ஸ்டோர்லேயே இன்ஸ்டால் பண்ணி, நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி அதில் நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஜாப்ஸ்லாம் இருக்கும், உங்களுக்கு ஏற்ற அந்த ஜாப்ஸை வந்து நீங்கள் பிட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அது வந்து ஃபோன்லேயே எப்படி உங்களுக்கு பண்ணுறது, நான் அதில் என்ன ஏர்ன் பண்ணேன், ஸோ அதில் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் இருக்குன்றதை வந்து நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஃபோன்லேயே வந்து காட்டுறேன். ஸோ அதை பார்த்து நீங்களும் ஆக்சஸ் பண்ணி வீட்டிலேருந்து என்னென்ன ஜாப்ஸ் பார்க்க முடியுமோ, என்னென்ன ஏர்னிங் பண்ண முடியுமோ, அதிலேருந்து நீங்கள் உங்களோட சைட்லேருந்து உங்கள் ஸ்கில்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை டெவலப் பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மொபைலில் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க நம்ம ஒரு டீட்டெயில்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே சொல்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு iOS டிவைஸ் வச்சுருக்கிறதுனால நான் அதுலேருந்தே காட்டுறேன். ஸோ ஆண்ட்ராய்ட்லேயும் அதே தான். ஒன்றும் இல்லை, ஆப் ஸ்டோர் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்வொர்க் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அப்வொர்க்ன்றது வந்து சர்ச்சில் ஃபஸ்ட் காட்டுதில்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அப்வொர்க் ஃபார் ஃப்ரீலான்சர்ஸ்னு இருக்குல்ல, நான் வந்து இதை ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணதுனால ஓப்பன்னு காட்டுது. ஒன்றும் இல்லை, இதுக்கு 4.6 ரேட்டிங் பார்த்துருப்பீங்க. இது வந்து எப்படின்னா, மற்ற ஃப்ரீலான்சிங் ஆப்ஸை விட இது நான் ரியல் டைமாக யூஸ் பண்ணதுனால இது ரொம்ப ட்ரஸ்ட்வர்தி. அதுக்கப்புறம் இதுலேருந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், உங்கள் ஸ்கில்லும் டெவலப் ஆகும் அப்படின்னு நான் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணதுனால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஜாப்ஸ், ப்ரொபோசல், கான்ட்ராக்ட்ஸ், மெசேஜஸ், அலர்ட்ஸ். ஸோ அலர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது புது நோட்டிஃபிகேஷன்ஸ். இதில் ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, இப்போ நீங்கள் ஒரு ஜாப் பிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களுக்கு வந்து அப்போக்கு வந்து அதுவே பண்ணித்தரும். கிளைண்ட்ஸ் வந்து உங்களையும் அப்ரோச் பண்ணுற மாதிரி, அதாவது நீங்கள் மட்டுமே வந்து கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ண மாட்டீங்க, ஜாப் பிட் பண்ணி அவங்களும் வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தருவாங்க. அந்த மாதிரி ஒரு சான்சஸும் இருக்குது இந்த ஃப்ரீலான்சிங் ஆப்பில். ஸோ அவங்க மெசேஜஸ் பண்ணுறது, ஸோ நீங்கள் அந்த ப்ரொப்போசல் பிட் பண்ணுறது, ஜாப் சர்ச் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்டார்டிங் வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் பார்க்கலாம், ப்ரொஃபைல் செட்டிங்ஸ் பார்க்கலாம். இப்போது ப்ரொஃபைல் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நார்மல், எல்லாத்துலேயும் ஒரு ப்ரொஃபைல் செட்டிங், நம்ம நேம் அந்த மாதிரி தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் இமேஜ் வந்து ஒரு ப்ராப்பர் இமேஜாக இருக்கணும். அப்புறம் உங்களோட நேம் மட்டும் எப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஃப்ரீலான்சராக கொடுத்தீங்கன்னா உங்கள் நேம் வந்து எக்ஸாக்டாக ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுங்க, வேறு எதுவும் ஃபங்கியாக நேம்ஸ்லாம் கொடுக்காதீங்க. பிகாஸ் ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல் ரிஜெக்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் நம்ம வந்து சென்னையில் இருக்கிறதுனால இந்தியானால நம்மளோட லோக்கல் டைம் காட்டும். இப்போ என் ஃபர்ஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து $50 அது காட்டுது. அதுக்கப்புறம் வந்து நோ அபவுட் மீ அப்படின்னு ஒரு இருக்கும், அப்புறம் பர் ஆர். ஸோ எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஓன் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்கணும், என்னென்ன உங்களை பற்றி நீங்களே ஒரு ஃபீட்பேக் கொடுத்துப்பீங்களா, நோ அபவுட் யூவில், அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ அதுலேயும் வந்து உங்கள் நேம், நான் இங்கே இருக்கேன், அதெல்லாம் சொல்லாதீங்க. நார்மலாக வந்து உங்களோட ஹாபீஸ் என்ன, உங்கள் ஸ்கில்ஸ் என்ன, நீங்கள் என்ன கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, எதில் இருக்கீங்க, எதில் எக்ஸ்பீரியன்ஸ், அதெல்லாம் சொல்லுங்கள். ஸோ உங்கள் ஸ்கில்ஸ் அதெல்லாம் வந்து நீங்களே வந்து வீடியோ இன்ட்ரடக்ஷன், உங்களோட அவைலபிலிட்டி எல்லாமே வந்து இந்த ப்ரொஃபைல் செட்டிங்ஸில் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து அப்வொர்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு இனிஷியலாக வர ஒரு ஃப்ரீலான்சருக்கு அவங்க ஒரு ஃபியூ கனெக்ட்ஸ் வந்து ஃப்ரீயாக தருவாங்க.
ஸோ இப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் வந்து 10 கனெக்ட்ஸ் பர் மந்த் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க டிசம்பருக்கு அப்புறம். என்னோடய ஃப்ரீலான்சிங் இதை வந்து மெம்பர்ஷிப்பை வந்து பேசிக்கில் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு ஃப்ரீலான்சர் பேசிக்குன்னு காட்டுது. அண்ட் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 10 per month. ஸோ எவ்ரி 10 per month ஒரு கனெக்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மெம்பர்ஷிப் பிளான்ஸ் பற்றி காட்டுறேன். பேசிக் பார்த்திங்கன்னா 10 connects per month. ஸோ அது ஃப்ரீ. ஸோ யாருனாலும் ஒரு பத்து கனெக்ட் இருந்தால் போதும். என்றைக்காச்சும் அதாவது ஏதாவது ஒரு ஜாப் வந்து நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக பிட் பண்ணி உங்களோட அவுட்புட்லாம் அவங்களுக்கு காமிச்சு நீங்கள் வந்து அந்த ஜாப் எடுத்து பண்ணலாம். இப்போ மெம்பர்ஷிப் ப்ளஸ்னால் 1849 INR per month, 80 connects கிடைக்கும். சரி, இப்போது இந்த கனெக்ஸ்ன்னு பேசுகிறோம்ல, இந்த கனெக்ட்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சர்ச்சில் இப்போது இதில் கண்டென்ட் ரைட்டிங் இருக்குல்ல. ஸோ கண்டென்ட் ரைட்டிங் கிளிக் பண்ணி இப்போது எக்ஸாம்பிள் வந்து லுக்கிங் ஃபார் அ ரைட்டர் வித் இங்கிலீஷ் அண்ட் கிராமர் ஸ்கில்ஸ். ஸோ இது கிளிக் பண்ணிங்கன்னா இல்லை 2 required கனெக்ட்ஸ் காட்டுது. இப்போ எனக்கு வந்து சுத்தமாக கனெக்ட்ஸ் இல்லாதனால நான் எதுவுமே பிட் பண்ணி உங்களுக்கு காட்ட முடியாது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு அவுட்லுக் வியூ மட்டும் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இவங்க பேமெண்ட் மெத்தட், இந்த கிளைண்ட்டோட பேமெண்ட் மெத்தட் வெரிஃபைட், இவங்க வந்து இவ்வளோ பேரை ஹையர் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஹையர் பண்ண பீப்புளுக்கு மேலே இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ அவர்ஸ் வந்து அதாவது அவங்க ஒர்க்கோட ரேட், அவங்களோட வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ட்ரஸ்டடான ஒரு ஜாபாக தெரியுது. ஸோ உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ 10 connects ஃப்ரீயாக வருதுல்ல. ஸோ அந்த நீங்கள் 2 2 2 உங்களுக்கு ஏற்ற ஜாப்ஸை பிட் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா சப்போஸ் 6 connects ஜாப்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களோட ஒர்க் எல்லாமே அவங்களுக்கு அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ கிளைண்ட் வந்து உங்களை மெசேஜஸ் மூலமா ரீச் பண்ணுவாங்க. ரீச் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த ஜாப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணுமோ அவங்க கூட ஃபாலோ அப் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ நீங்கள் ஒன்ஸ் ஒரு கிளைண்ட், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு கிளைண்ட் கிட்ட வந்து நீங்கள் ஒரு நல்ல பேர் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆப்வியஸாக உங்களுக்கு நெக்ஸ்ட் ஜாப்ஸ் வரும். ஏன்னா எனக்கும் ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸில், நான் இப்போ இந்த ஒரு ஜாப் பண்ணேன், அடுத்த ஜாப் எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தந்தாங்க. இப்போ வந்து இன்னொன்று வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம பேமெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ அப்வொர்க் வந்து எவ்வளோ எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க, எப்படி என்னென்னு பா சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து கெட் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கெட் பெய்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போங்க. ஸோ இதில் வந்து வியூ பேமெண்ட்ஸ். ஸோ வந்து நான் எப்போ ஒர்க் பண்ணனோ அதுக்கு அதுலேருந்து காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து $50 நான் ஏர்ன் பண்ணேன்னு சொன்னேன்ல. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் $50 வந்து ஸ்பிளிட் பண்ணி தான் கொடுத்தாங்க எங்களுக்கு, எனக்கு 25 25. ஏன்னா ஒர்க் முடிக்க அந்த 25க்கு $5 வந்து சர்வீஸ் சார்ஜ், அதுக்கப்புறம் வித்ட்ராயல் சார்ஜ் வந்து $0.99 உங்களுக்கு இங்கே காட்டின மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் அடுத்த $25 இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் யோசிப்பீங்க, என்னடா நம்ம வந்ததே $50 $5 வந்து சர்வீஸ் சார்ஜஸில் போயிடுது, $0.99 வந்து வித்ட்ராலுக்கு போயிடுதுன்னு. ஸோ உங்கள் கிளைண்ட்ஸ்க்கு வந்து இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், பேபால்னு ஒரு ஆப்ஷன். நீங்கள் என்ன பண்ணலாம், பேபாலையும் இன்ஸ்டால் பண்ணி பேபால் மூலமாகவும் பே பண்ண சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். மற்றபடி இந்த டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் இருக்குல்ல, அதில் பற்றிலாம் நீங்கள் ரொம்ப வரிலாம் பண்ணிக்க தேவையில்ல. பிகாஸ் ஏன்னா நம்மளுக்கு வந்து அதெல்லாம் கிடையாது. இப்போ பேன் கார்டு, நம்ம பேன் கார்டு நம்பர், ஜிஎஸ்டிஎன் நம்பர் அந்த மாதிரி போட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃபெட்ரல் டேக்ஸ் கிளாஸிஃபிகேஷன் ஒன்று இருக்கும், அதில் வந்து நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஐம் நாட் அ யூஎஸ் பர்சன்னு போட்டிருப்பேன். பிகாஸ் வி ஆர் ஃப்ரம் இந்தியா, அதனால் நான் வந்து நாட் அ யூஎஸ் பர்சன் போட்டிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு டேக்ஸ் இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக எதுவும் கேட்காது. காண்டாக்ட் இன்ஃபோவும் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நேம், மெயில் ஐடி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர், அட்ரஸ் அந்த மாதிரி மட்டும்தான் காட்டும். இன்னொன்று வந்து என்னென்னா, நம்ம ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆக்சுவலி அப்வொர்க்கில். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன், இப்போ நான் வந்து ஒன்றும் இல்லை, ஆதார் கார்டு அண்ட் விஷுவல் வெரிஃபிகேஷன் கட்டியிருக்காங்களே, நான் வந்து என் டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி வெரிஃபை வாங்கியிருக்கேன். விஷுவல் வெரிஃபிகேஷன் தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஒரு அப்வொர்க் ஏஜென்ட் வந்து கால் பண்ணி
நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய, நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி மாதம் உங்களுக்கு 10 கனெக்ட் கிடைக்குது. இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஸ்கில்லை நீங்கள் ரேண்டமானு இல்லை, என்ன ஸ்கில் வேணாலும் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிட் பண்ணி உங்களுக்கு அந்த ஸ்கில்லே தெரியலனாலும் கற்றுக்கலாம். பிகாஸ் ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லேயும் இப்போ இருக்கிற டொமைன்லேயும் நீங்கள் மோர் தென் ஒன் ஸ்கில் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம படித்தா மட்டும் பார்த்தாது, ஒர்க் ரியாலிட்டியும் இருக்கணும் நம்மளுக்கு கண்டிப்பாக. ஸோ அதனால் வந்து கான்ஃபிடெண்ட்டாக பிட் பண்ணுங்கள் ஜாபை, கண்டிப்பாக வந்து நீங்கள் நிறையா ஸ்கில்ஸ் கற்றுப்பீங்க இதிலேருந்து. அதை நான் கண்டிப்பாக நிறையா ஸ்கில்ஸ் கற்றுப்பீங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டும் கிடைக்கும். யூ கேன், நான் எப்படி ஃபீல் பண்ணேன்னா, ஐ காட் நியூ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஒரு நல்ல செட் ஆஃப் ஒரு நம்ம பேசிக்காக சொல்லப்போனால் நம்ம ஊர்லேருந்து, இப்போ நம்ம ஊரில் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இப்போது எங்கேயோ ஒரு மூலையில் இருந்துக்கிட்டு ஒருத்தவங்கக்கிட்ட நம்ம பேசி ஒரு வேலையை வாங்கி அதை கற்றுக்கிட்டு அவங்க ஸ்டைல் ஆஃப் ஒர்க் அதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ அதெல்லாமே நியூவாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. அண்ட் இஃப் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு என்னென்னாலும் ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.